உலகம் நான்கில் பெரிய விஷ்ணு சித்தர் திருமகளாம் வேத சாரம் உணர்த்தும் திருவாடி பூரமுதித கோதிநாய கீதம் மலரடி நள்ளுவோம். நமஸ்காரம். ஆண்டாள் நாச்சியாரின் இந்த பாவை பதிகத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு திருப்பாவ பாசுரம் எந்த ராகத்தில் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? राज राज
அனைவருக்கும் அன்பான வணக்கம். மார்கழியினுடைய 21வது நாள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன் அடிப்பணியும் மாப்போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இன்றைய தினம் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய இந்த பாசுரம் தான் 21வது நாள் பாசுரம். இன்றைக்கு ஏகாதசி. இந்த அற்புதமான நல்ல நாளில் ஆண்டாள் நாச்சியார் எப்படி இறைவனை சரணடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை, தான் எப்படி சரணடைந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் ரொம்ப அழகாக நமக்கு வந்து சொல்லியிருக்கிறார். முதல்ல இந்த பாடலினுடைய வரிகளை போய் பார்ப்போம், அதற்கு பிறகு இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீது அழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். இந்த பசுக்களினுடைய வளமையை பற்றி பல பாசுரங்களிலே நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார் ஆண்டாள் நாச்சியார். அதிலே ஒரு பாசுரமாக இந்த பாசுரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீது அழிப்ப மாற்றாதே பால் சொரியும் அப்படிங்கிறார். அதாவது எந்த கலன், கலன்னா பாத்திரம், எந்த பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்களோ அந்த பாத்திரம் நிரம்ப பாலை சொரியக்கூடிய வளமையான பசுக்களை வைத்திருக்கக்கூடிய நந்தகோபனின் குமரனே. அப்பா, எவ்வளோ தூரம் கிருஷ்ணனை வந்து பாராட்டி சொல்லுகிறார் ஆண்டாள் நாச்சியார் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். மாற்றாதே பால் சொரியும் வள்ளல், வள்ளலாய் விளங்கக்கூடிய அந்த பசுக்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குபவர் யாரு? நந்தகோபர். அந்த நந்தகோபரினுடைய மகனாகிய கண்ணா, வேதங்கள் கூட உன்னுடைய திருவடியை வணங்கி பணிந்து அடிபணிந்து நிற்கின்றது.
அப்படிப்பட்ட உன்னை நாங்களும் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இங்க ரொம்ப அழகா சொல்றார். மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் அப்படின்னு சொல்றார். அதாவது இத்தனைக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய நந்தகோபரினுடைய திருக்குமாரனே, உனக்கு ஒரு விண்ணப்பம் செய்கிறோம், உனக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வருகிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லுகிறார். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய், வேதங்களும் அறிய முடியாத பெரியவனே அப்படின்னு இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகா சொல்றார். நாம் என்ன நினைக்கிறோம், வேதங்கள் வந்து இறைவனை அறிந்து கொண்டன அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அவை கூட இறைவனை அறிய முடியாமல் தான் பாடி 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 தான் ஒரு கட்டத்தில் களைத்து போய் முழுமையாக இறைவன் பெருமையை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று ஒத்துக்கொள்ளுகிறதாம். அதை இங்கே ஆண்டாள் நாச்சியார் நினைவுபடுத்துகிறார். பாருங்க, வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே, தோற்றமாய் இந்த உலகத்தினுடைய ஒளிமயமாக நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஆதித்தனுடைய ஒளி தான் நம்ம சொல்வோம். எல்லாத்துக்கும் ரொம்ப பெருசு, மிகப்பெரிய ஒளி அப்படின்னு நாம் சொல்கிறோம். அந்த ஒளியை காட்டிலும் பேரொளி படைத்தவனாக விளங்கக்கூடியவர் அப்படின்னா கண்ணபிரான் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார். தோற்றமாய் நின்ற சுடரே அப்படிங்கிறார். உலகிற்கே ஒளி காட்டக்கூடிய சுடராக விளங்கக்கூடிய கண்ணா நீ துயில் எழாய். அப்போ என்ன அர்த்தம், ஒளி காட்டக்கூடியவனே உறங்கி கொண்டிருந்தால் உலகிற்கு எப்படி ஒளி வரும்? அதனால் அந்த ஞான ஒளி கிடைக்க வேண்டும், நீ எழுந்து வர வேண்டும் அப்படிங்கிறத தான் இங்கே ஆண்டாள் நாச்சியார் பதிவு செய்கிறார். கடைசி அந்த மூன்று வரிகளில் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன் அடிபணியும் மா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். எதிரிகள் அப்படின்னு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களினுடைய வலிமை எல்லாவற்றையும் அடக்கக்கூடிய பேராற்றல் படைத்தவர் கிருஷ்ண பரமாத்மா. அது இளமையில் வந்த பூதகியாக இருந்தாலும் சரி, அல்லது பின்னாலே ஜராசந்தனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கிருஷ்ணனிடத்திலே யாருடைய பராக்கிரமங்களும் செல்லாது அப்படிங்கிற அந்த வீர தீர செயல்களை எல்லாம் பல இடங்களில் புகழ்ந்து பாடிக்கொண்டே வருகிற ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல சொல்கிறார். பாருங்க, மாற்றார் வலி தொலைத்து எத்தனை பெரிய பகைவனாக இருந்தாலும் அவர்களின் வலிமையை எல்லாம் தொலைத்து அவர்களை என்ன பண்ண வச்சிருக்கிறாரா, வாசல்ல வந்து எல்லாத்தையும் காத்து கிடக்க வச்சிருக்கிறாரா, உன் அடி பணியும் ஆப்போலே. எப்படி அவர்களெல்லாம் வந்து உன்னுடைய வாசற்படியில கிடக்கிறார்களோ அதுபோல நாங்களும் எங்கள் மனதில் இருக்கக்கூடிய தீயவற்றையெல்லாம் தொலைத்து விட்டு உன்னுடைய திருவடியில வந்து விழுந்து கிடக்கின்றோம், உன் வாசலில் வந்து நாங்கள் காத்து நிற்கின்றோம், எங்களை அருள் புரிய கண்ணா நீ எப்போது எழுந்தருளி வரப்போகின்றாய், அடிப்பணியும் மாப்போலே ஆற்றாது அப்படின்னு சொல்றார். என்னால் முடியாது, ஆற்றேன் அப்படின்னா முடியலை, என்னால் இனி எங்கும் சென்று சரணடைய முடியாது, ஆகவே உன்னையே நான் சரணாகதியாக வந்து அடைந்திருக்கிறேன், எனக்கு வேறு கதி கிடையாது, நீதான் என்னை காத்தொருள வேண்டும் அப்படிங்கிற அந்த முழுமையான சரணாகதி தத்துவத்தை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் தான் நமக்கு அருளி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இறைவனை நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், எப்படி வேண்டுமானாலும் வழிபட்டு கொள்ளலாம் அப்படின்னு. ஆனால் முழுமையாக அந்த இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் சரணாகதி அடைந்தால் மட்டும்தான் பெற முடியும். இந்த பாசுரத்தை பாராயணம் செய்கிற போது மகாபாரதத்தில் ஒரு இடம் வந்து ரொம்ப அழகாக இதோடு கொஞ்சம் அப்படி பொருந்தி வர்ற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மாவிடத்திலே பஞ்ச பாண்டவர்களும் ஒரு ஆலோசனை நடத்துவார்கள், யுத்தம் வராமல் இருப்பதற்கு என்ன செய்வது அப்படின்னு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்வார், நான் ஒன்றும் யுத்தத்துக்கு காரணம் இல்லை, யுத்தத்தை நிறுத்துறதுக்கு நீங்கள்லாம் வழி சொன்னீங்கன்னா அதை நான் செய்து விடுவேன் அப்படின்னு சொல்வார். அப்போ நாலு பேருக்கும் வழி என்னன்னு சொல்ல தெரியாது. சகாதேவன் மட்டும் தனியாக அழைச்சிட்டு போய் அவரோடு பேசுகிற போது சொல்வார், கிருஷ்ணா இந்த யுத்தத்தை நிறுத்துவது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான வேலையில் தாராளமாக நிறுத்தி விடலாம். இப்போ கண்ணன் ரொம்ப ஆச்சரியமாக கேட்பார், எனக்கே தெரியலையே எப்படி நிறுத்துறதுன்னு, எங்கள் சகாதேவா நீ சொல்லி எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு. பாராள கண்ணனிகள் பார்த்தனையும் கொன்று அணங்கின் காரார்குழல் கலைந்து காலில் தலை பூட்டி நேராக கைபிடித்து நின்னையும் யான் கட்டுவேனாகில் வாராமல் தடுக்கலாம் மா பாரதம் அப்படின்னு சொல்லி முடிப்பார். இந்த பாரதம் வராமல் இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் எல்லாம் செய்தால் போதும் பாரத போர் வராது அப்படின்பார். என்னென்ன விஷயங்கள்னு கேட்குற போது அதை சகாதேவன் வரிசைப்படுத்தி சொல்வார். பாருங்கள்,
கர்ணனுக்கு இந்த அரசை கொடுத்து விட வேண்டும். காண்டீபனாகிய அர்ஜுனனை கொன்றுவிட வேண்டும். திரௌபதியினுடைய கூந்தலை கலைய வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னை ஒரு இடத்தில் கட்டி போட வேண்டும். உன்னை ஒரு இடத்தில் கட்டி போட்டு விட்டால் இந்த பாரத போர் வரவே வராது. இப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்வார், மேலே சொன்ன மூன்று விஷயங்களை கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் செஞ்சிடலாம். இந்த என்ன என்னமோ கட்டி போடுறேன்னு சொன்னியே, எங்கள் அம்மாவே என்னை கட்டி போட எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா? இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கொடுக்குறேன், எங்கே கொஞ்சம் என்னை நீ கட்டி போடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 16,000 கண்ணனாக உருவெடுத்தார். இப்போ சகாதேவன் போய் 16,000 தாம்பு கயிறு தேடலை. மெயின் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டோம்னா எல்லா விளக்கும் எப்படி நின்று விடுகிறதோ அதுபோல் அவருக்கு தெரியும் மெயின் ஸ்விட்சு எதுன்னு. அவர் அப்படியே உட்கார்ந்தார். கண்ணனை தன்னுடைய மனதிற்குள்ளே கொண்டு வந்தார். முழுமையாக தன்னை அவருக்கு சரணாகதி படுத்தினார். அவருடைய இரண்டு திருவடிகளையும் மட்டுமே பார்க்கிறார். பரஞ்ஞானம் அபரஞ்ஞானம் என்கின்ற அந்த இரண்டு திருவடிகளையும் தன்னுடைய பக்தி என்கின்ற கயிற்றினால் கட்டிவிடுகிறார். இப்போ கிருஷ்ண பரமாத்மா வெளிவர முடியாது சகாதேவனை பார்த்து சொல்கிறார், சகாதேவா நான் வந்ததே இந்த சண்டை நடக்கணுங்கிறதுக்காக தான், அதனால் வந்த நோக்கத்திலிருந்து என்னை மாற்றிவிடாதே, நான் உன்னிடத்தில் மட்டும் இந்த ரகசியத்தை தெரிவிக்கிறேன், என்னை தயவு செய்து அவித்து விடு அப்படின்னு கேட்குறார். அதன் பிறகு சகாதேவன் கிருஷ்ண பரமாத்மாவை தான் கட்டி வைத்திருந்த மனக்கட்டிலிருந்து பக்தி கட்டிலிருந்து அவரை அவிழ்த்து விடுகின்றார். இந்த நோக்கம், இந்த பாரதத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் கண்ணபிரான் போர் என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுக்கிறார். அதை நிறுத்துவதற்கு வழி கேட்ட போது சகாதேவன் என்ன அருமையாக ஒரு வினாடியில் கிருஷ்ண பரமாத்மாவை தன் மனதிற்குள் கட்டி போட்டார். பாருங்கள் எப்படி கட்டி போட்டார், தன்னை அவருக்கு முழுமையாக சரணாகதித்துவம் படுத்தி கொண்ட காரணத்தினாலே தான் கண்ணன் அவரிடத்தில் அடங்கி போனார். ஆண்டாள் நாச்சியார் அதைத்தானே கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார், கண்ணா எங்களுக்கு வேறு வழி கிடையாது, நாங்கள் உன் திருவடியில் வந்து விழுந்து விட்டோம், இனிமேல் நீதான் எங்களை காத்தருள வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா அவருக்காக சொல்லலை, நமக்காக ஆண்டாள் நாச்சியார் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். மீண்டும் அடுத்த பாவை பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி வீதழிப்ப, மாற்றாத பால் சுரியும் வள்ளல் பெறும் பசுக்கள், மாற்றாத பால் சுரியும் வள்ளல் பெறும் பசுக்கள், ஆற்ற படைத்தா மகனாய் ஆற்ற படை முடையாய் பெரியாய் உலகினு தோற்றமாயினுற சுடரை தூயிலழாய் தோற்றமாயினுற சுடரை தூயிலழாய் மாற்றாருணகு வலி தொலைந்து வாசர்கள் மாற்றார் உன்னு வலி தொலைந்து வாசர்கள் ஆற்றாது வந்தோ ஆடி பணியுமா போலே ஆற்றாது வந்து ஆடி பணியுமா போலே போற்றியா வந்தோம் புகழ்ந்தேலோயம் பாவாய் போற்றியா வந்து